அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் டைட்டானிக் கப்பலை சுற்றுலா மூலமாக பார்வையிட சென்ற 5 பணக்காரர்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரீசண்டாக நியூஸில் நம்ம பார்த்துருப்போம். அவர்கள் வந்து பயணித்த நீர்மூழ்கி கப்பலினுடைய பெயர் வந்து டைட்டன். நமக்கு எல்லாமே தெரியும், 1912 டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பல் அட்லாண்டிக் கடல் பகுதியில் வந்து மூழ்கியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதனுடைய பாகங்கள் வந்து 1980களில் நம்ம வந்து அதில் கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து சுற்றுலா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ரீசெண்ட் இயர்ஸில் டைட்டானிக் அப்படின்ற கப்பலை பார்வையிடுவதற்காக சென்ற இந்த டைட்டன் என்ற நீர்மூழ்கி கப்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக வந்த நியூஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 5 பணக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பைலட் உட்பட 5 பேர் வந்து டைட்டானிக் கப்பலை பார்வையிட டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக பயணிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து பயணித்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் வந்து 2 கோடி ரூபாய் கட்டணம் வசூலித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் இருந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்கிலாந்து தொழில் அதிபர் வந்து ஆமிஸ் ஆர்ங்டன், இங்கிலாந்தில் வசிக்கும் பாகிஸ்தான் வம்சாவளி தொழில் அதிபர் வந்து ஷாடஜா மற்றும் அவரது மகன் சுலைமான் தாவூத், பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டைவர் பாலன்றி, ஓசன்கேட் அதாவது இந்த டைட்டன் அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய சிஇஓ அந்த பைலட், அவரே பைலட் தான், ஸ்டாக்லன் ரஷ் அப்படி ஆகியவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நீர்மூழ்கி கப்பலில் டைட்டானிக்கை பார்வையிடுவதற்காக செல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 மணி நேரம் 45 நிமிடத்தில் வந்து இந்த கப்பல் வந்து தகவல் தொடர்பை வந்து தாய் கப்பலிடமிருந்து வந்து பார்த்திங்கன்னா துண்டித்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆக்சுவலாக இது வந்து கப்பலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே அது ஒரு கப்பலில் அந்த கரெக்டாக நம்ம அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவினுடைய அட்லாண்டிக் பகுதியிலிருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதில் குறிப்பாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த டைட்டானிக் கப்பல் வந்து கடல் மட்டத்திலிருந்து ஒரு சுமார் 3800 மீட்டரில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 3800 மீட்டர்ஸில் இது இருக்குது. இந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து 4000 மீட்டர் வரைக்கும் வந்து இந்த கப்பலினுடைய அந்த ஆழம் வரைக்கும் வந்து செல்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருந்து, ஏற்கனவே பல முறை வந்து இந்த டைட்டன் கப்பல் வந்து இந்த டைட்டானிக்கை வந்து பார்வையிடுவதற்காக சென்று வந்திருக்கு லாஸ்ட் 2-3 இயர்ஸில் அப்படின்னு பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலினுடைய ஆழம் செல்ல செல்ல வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு 1000-1800 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா 1500-1800 வரைக்கும் தான் நம்ம இந்த போர்க்கப்பல்களில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த நீர்மூழ்கி கப்பல்லாம் வந்து அரசாங்கம் அதாவது பயன்படுற இராணுவத்திற்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறது வந்து 1500-1800, பொதுவாக 1000 மீட்டர் வரைக்கும் தான் அதனுடைய பயணங்கள் இருக்கும். ஆனால் இந்த கப்பல் வந்து பார்த்திங்க அப்படின்னா, சரி, இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து டைட்டானிக்கை வந்து பார்வையிடுவதற்காக வடிவமைக்கப்பட்டு ஒரு சுற்றுலாவுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆழம் செல்லம் செல்ல ப்ரெஷர் அதாவது அழுத்தம் வந்து அதிகமாகி கொண்டே இருக்கும். இதனுடைய அழுத்தமானது வந்து பார்த்திங்கன்னா 4 திசைகளிலும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ புவியை விட பல மடங்கு வந்து அழுத்தத்தின் காரணமாக டைட்டானிக் நீர்மூழ்கி கப்பல் வந்து கிட்ட போகும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா இதனுடைய அழுத்தத்தின் காரணமாக வெடித்து சிதறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதாவது இதை வந்து பார்த்திங்கன்னா இம்பொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஒரு அழுத்தத்தின் காரணமாக ஒரு வெடிப்பு, ஒரு க்ரஷ் பண்ணுறோம், ஒரு குளிர்பானத்தை எடுத்துக்கிட்டு ஒரு பெப்சி டின்ல இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து கையில் வந்து அமுக்கும்போது அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தத்தின் காரணமாக வெடிக்கிறதோ அதன் மாதிரி வந்து இந்த 5 பேருமே வந்து ஒரு செகண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்லி செகண்டில் வந்து அழுத்தத்தின் காரணமாக வெடித்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதிலிருந்து 5 பேருமே இறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்.
இதற்கு அப்புறம்தான் வந்து பார்த்திங்கன்னா 96 மணி நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 96 மணி நேரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து அது உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து சர்வை பண்ணுறதுக்கான ஆக்சிஜன் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம். பட் அதுக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா 4-5 நாள்களை கடந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க டெட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்படுகிறார்கள்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இந்த 5 பேரும். ஸோ வந்து இந்த கப்பலினுடைய வடிவமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஸ்டீல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு ஸ்டீல் பொருட்கள் மூலமாக செய்து நிறைய செஞ்சு தான் நம்ம வந்து டைட்டானியம் உதவி கொண்டு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஃபைபர், கார்பன் ஃபைபர் மூலமா இந்த டைட்டன் அந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுத்தத்தை தாங்காமல் இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்து வெடித்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து மாடர்ன் டெக்னாலஜி வளர வளர இந்த மாதிரி வந்து புதுசு புதுசாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டாக வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ எல்லாமே வந்து பொதுவாக இந்த மாதிரி பணக்காரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சராக எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி நடக்கும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் பார்க்குறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைட் சகோதரர்கள் வந்து விமானத்தை கண்டுபிடிக்கும் போது அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்களாகவே பயணம் செய்து ஒரு இந்த விமானத்தை ஓட்டி ஓட்டி பழகி ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்ற பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயணிகளை வந்து ஏற்றினாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருடமாக போய் வந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த டைம் அன்லக்கி என்ன ஆகுது அப்படின்னா இந்த இவங்களுடைய கட்டமைப்பு டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நீரினுடைய அழுத்தத்தை தாங்காமல் வெடித்து விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ப்ரெஷர் இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பூமியினுடைய ஆழம் செல்ல செல்ல இந்த வாட்டரினுடைய ப்ரெஷர் வந்து அழுத்தத்தின் காரணமாக பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது கனமாக இல்லைன்னா வெடித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது அமுங்கி சுருங்கிடும் அப்படின்னு பார்க்குறோம். இதை ஒரு மில்லி செகண்டில் இது நடந்தது, இவங்க எங்கே எலும்புக்கூடு கூட கிடைக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பட் இந்த கப்பலினுடைய சிறிய துகள்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே சிதறி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த முனைப்பகுதிகள்லாம் சிதறி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை கொண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கொண்டு இது எப்படி நடந்தது இந்த விபத்து அப்படின்னு சொல்லிட்டு தற்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் வந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டைட்டன் கப்பல் எப்படி வந்து மூழ்கி வந்து வெடித்து சிதறியதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.